ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சீ ப்ரான் எப்படி கழுவ போகிறோம்னு பார்க்க போகிறோம். நாங்கள் 1 kg வாங்கினோம், அந்த ஓடெல்லாம் எடுத்து நட்டி அது 1/2 kg மாறிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை கட் தான் பண்ண போவோம். இந்த நடுவில் அந்த ப்ரானுக்கு நடுவில் கட் பண்ணிங்கன்னா அது பேர் பட்டர்ஃப்ளை கட். அந்த நடுவில் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் பிளாக் கலரில், சிலதுக்கு வந்து கண்ணு தெரியாது, ஏன்னா அது வந்து ஒயிட் கலரில் அதே கலர்லேயும் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உள்ள லேசாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு அதையோ ஒரு குண்டா எடுத்துட்டு அது கூட போட்டுறணும். இது பேர் தான் பட்டர்ஃப்ளை கட். ரெண்டு சைடும் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் பட்டர்ஃப்ளை கட். நல்லா அந்த நரம்பு எடுக்கணும். நரம்பு ஒரு வேளை வந்து நீங்கள் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு வலி வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நரம்பு வந்து வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வயிறு வலி ஆகும். இதுதான் இந்த வந்து இதுதான் மெயின் நரம்பு, பார்த்துக்கோங்க. இந்த நரம்பு தான் இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து பிடிச்சிக்கலாம். தண்ணினால் நம்ம வந்து குடிக்கிற தண்ணி தவிர நார்மல் தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் தண்ணி பிடிச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறினா வந்து நல்லா வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த தண்ணீரையே வந்து இப்போ எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த நரம்பெல்லாம் குட்டி குட்டியாக அந்த தண்ணிக்குள்ளேயே வந்துடும், மேலே வந்துடும். அது நீங்கள் வந்து எடுத்துடணும். இது வந்து வந்து வடிகட்டிடலாம். வந்து வடிகட்டியாச்சு. இப்போ வந்து உன்னே கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். திரும்பி அதே மாதிரியே கலரணும், சரி க்ளீன் பண்ணணும். இந்த ரெட் கலரில் வந்து இல்லையா, அது வந்து ஒயிட் கலர் வர வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டே இருந்ததுக்கப்புறம் அந்த இது அந்த க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து கல்லுப்பு போட்டு அதே மாதிரியே நல்லா க்ளீன் பண்ணணும். அது வந்து நம்ம இது பரட்ட பரட்ட அது வந்து நுர வரும், நுர வர வர நம்ம வந்து பரட்டணும். அப்போ தான் அதோட அது வந்து க்ளீன் பண்ணணும், அந்த நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா பரட்டிட்டே இருங்க. நீங்கள் தண்ணியே ஊற்றலை, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நுரப்போ மாதிரியே வந்து தண்ணி ரேஸாக இருக்குது. இப்போ வந்து அதையே வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சி நல்லா கழுவிட்டே இருக்கணும். நுர போகிற அளவுக்கு கழுவுனதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஒரு பரட்டி பரட்டிட்டு கீழே தண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் திரும்பி தண்ணி பிடிச்சிட்டு அந்த ப்ரானை வந்து எடுத்து அதை வந்து கையில் வந்து பாலாட்ட பிசைஞ்சு பிசைஞ்சுன்னா கையில் அமுத்தி அந்த தண்ணியெல்லாம் எப்படியாச்சும் வெளியே போக வச்சுருங்க. அந்த தண்ணி வந்து அந்த ப்ரானில் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் அப்படி பண்ணிங்க, இப்படி அந்த இப்படி பண்ணுற மாதிரி உருண்டே பண்ணிங்கனாலே நாங்கள் பண்ணுற மாதிரி வந்து வெளியில் அந்த இதெல்லாம் இருக்கும், லேசாக நரம்புகள்லாம் இருக்கும். நல்லா எடுத்துருங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து ப்ரான் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ப்ரான் டவா ஃப்ரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.